हाय எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது டீனேஜ் பீப்பிள் உங்க ஸ்கின் கேர் எப்படி வந்து செட் பண்றது அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் அண்ட் அதே சேம் டைம் நான் சில ப்ராடக்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த ப்ராடக்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் சஜஸ்ட் பண்ணிருக்கேன் ஒரு 500 ரேஞ்சுக்குள்ள இருக்க ப்ராடக்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன் சோ உங்களுக்கு எது ஆப்டா இருக்கோ நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ நீங்க டீனேஜா இருக்கீங்களா கண்டிப்பா ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணுங்க பிகாஸ் ஃபியூச்சர்ல உங்க ஸ்கின் வந்து பார்க்கவே ஈவனா இருக்கும் அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இல்லாம பாக்கவே ஈவனா இருக்கணும் க்ளோவா இருக்கணும் வித்தவுட் மேக்கப்லயே நம்ம ஸ்கின் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அழகா இருக்கணும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா டீனேஜ்ல உங்க ஸ்கின் கேரை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க ஹியூஜ் டிஃபரன்ஸ் உங்க ஸ்கின்ல கிடைக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் பண்றதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ரூம் ஆகும் நம்ம ஸ்கின்ல இருக்க டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகும் சோ இதனால தான் ஸ்கின் கேர் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் சோ நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிட்ட பிறகு நான் பயங்கரமான டிஃபரன்ஸ் என்னோட ஸ்கின்ல பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நினைச்சேன் அண்ட் ஆல்சோ என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ அண்ட் இப்போ எந்த ஒரு டிலேவும் இல்லாம நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிடிஎம் process னு சொல்வாங்க சிடிஎம் ரூட்டீன் சிடிஎம்னா C for cleanser T for toner M for moisturizer ஓகேங்களா இதுதான் ஒரு பேசிக் ஸ்கின் கேர் பட் உங்க ஸ்கின்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்கின்ல வந்து ஆக்னி இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ல உங்க ஆக்னி கியூர் பண்ற மாதிரி ஒரு இன்கிரீடியன்ட் அந்த ஸ்கின் கேர்ல இன்வால்வ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க ஸ்கின் கேர் பண்ண மாதிரியே ஆகிடும் அதே சேம் டைம் உங்க ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளத்தை கியூர் பண்ண மாதிரி ஆகிடும் சோ இதுதான் ஸ்கின் கேர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளென்சர் அதாவது ஃபேஸ் வந்து நீங்க வாஷ் பண்றது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து வாஷே பண்ண மாட்டீங்க அப்படி வாஷ் பண்ணாம இருக்கும்போது அந்த டர்ட்லாம் சேர்ந்து உங்க போஸ்க்குள்ள எல்லாம் போயிட்டு ஆக்னி பிம்பிள்ஸ் இதெல்லாம் வரும் சோ நீங்க ஃபேஸ் வாஷ் கண்டிப்பா மார்னிங் அண்ட் நைட் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும் அண்ட் நீங்க சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சோப் வந்து குவிட் பண்ணிடுங்க ஏன் சோப் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பட் இந்த வீடியோல நான் குட்டியா சொல்லி முடிச்சிடறேன் ஏன் சோப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஸ்கின்ல இருக்க பிஹெச் லெவல மெயின்டைன் பண்ண மட்டும்தான் நம்ம ஸ்கின் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும் சோ சோப்போட பிஹெச் லெவல் பாத்தீங்கன்னா பிஹெச் 7 விட அதிகமா இருக்கு அதே ஃபேஸ் வாஷோட பிஹெச் லெவல் பிஹெச் 7 விட கம்மியா இருக்கு அண்ட் ஃபேஸ்ல நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து 5.5 சோ சோப் வந்து பிஹெச் 7 விட அதிகமா இருக்கனால இந்த பிஹெச் நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல் கம்மியா இருக்கு சோ இது ரெண்டும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்காது அதே ஃபேஸ் வாஷ்ல பிஹெச் 7 விட வேல்யூ கம்மியா இருக்கனால இது ரெண்டும் நம்ம ஸ்கின்னோட பேலன்ஸ் பண்ணிக்கும் அதாவது பிஹெச் லெவல் பேலன்ஸ் ஆகும் சோ அதனால தான் சோப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு பேசிக் தான் டீட்டெயிலா பாக்கணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க ஆனா சோப்பை யூஸ் பண்ணக்கூடாதான்னு பாத்தீங்கன்னா பிஹெச் லெவல் கம்மியா இருக்க சோப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் பட் கரண்டா எனக்கு அந்த மாதிரியான சோப் எனக்கு தெரியல பட் நான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து சஜஸ்ட் பண்றேன் என்னென்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா அரோமா மேஜிக்கோட லாவெண்டர் ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் 300 ரேஞ்ச் வந்து ஓகே நினைச்சீங்கன்னா சிம்பிள் ஃபேஸ் வாஷ் அண்ட் செட்டாஃபில் ஜென்டர் கிளென்சர் ஃபேஸ் வாஷ் இது ரெண்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில பாத்தீங்கன்னா அரோமா மேஜிக் நீமன் டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே வந்து ஓரளவுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா செட்டாஃபிலோட ஆயில் கிளென்சர் வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் அதே சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளா இருக்கீங்கன்னா செட்டாஃபில் யூஸ் பண்ணலாம் செவாமிட் யூஸ் பண்ணலாம் அண்ட் சிம்பிள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அண்ட் எபிசாஃப்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் சோ இந்த பிராண்ட்ல எல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா டோனர் டோனர் வந்து ஒரு ஆப்ஷனல் தான் எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு கிடையாது பட் ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து டோனர் யூஸ் பண்ணலாம் ஏன் பாத்தீங்கன்னா டோனர் வந்து உங்க போஸ்க்குள்ள போயிட்டு அந்த டர்ட் எல்லாம் கிளீன் பண்ணும் சோ நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு உங்க ஃபேஸ்ல வந்து டர்ட் இருக்க சான்சஸ் இருக்கு சோ அதனால ஆயிலி ஸ்கின் பீப்புள் மட்டும் டோனரை பிக் பண்ணிக்கோங்க நீங்க டோனரா ரோஸ் வாட்டர் குக்குமா ஜூஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல வேணும்னா பிளம் கிரீன் டீ டோனர் ட்ரை பண்ணி பாருங்க இது பாத்தீங்கன்னா நான் கோமிடோஜெனிக் அண்ட் கைகாலிக் ஆசிட் வந்து இதுல இருக்கு அது என்னன்னா உங்க ஆக்னி ஸ்கின் வந்து இது ரொம்ப நல்லது சோ ஆக்னி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா இந்த டோனர் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்பிள் எனக்கு டோனர் மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரோஸ் வாட்டர் குக்குமா ஜூஸ் யூஸ் பண்ணலாம் ஆர் நீங்க வாட்டர் ஏதாச்சும் ஸ்ப்ரே பாட்டில் வாட்டர் நார்மல் தண்ணி வந்து ஊத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் டோனர் யூஸ் பண்ணுவோம் அதை எடுத்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் சோ டோனர் அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம் இல்ல ஐஸ் கியூப்ஸ் வச்சு ரப் பண்ணலாம் சோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பட் ஆயிலி ஸ்கின் பீப்பிள் மட்டும் கண்டிப்பா ஒரு டோனர் வந்து பிக் பண்ணிக்கோங்க அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசர் ஏன் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா என்னோட வீடியோல இந்த எக்ஸாம்பிள் நான் நிறைய வாட்டி சொல்லிருப்பேன் பட் இப்பயும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் எதுக்கு யூஸ் பண்ணுனா
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூச்செடி எடுத்துக்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்க தண்ணி ஊத்தாம இருந்தீங்கன்னா அது வந்து சில கொஞ்ச நாளே அது வந்து காஞ்சி அது வந்து ஸ்பாயில் ஆயிடும். இதே நீங்க தண்ணி ஊத்திட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த பூச்செடியும் நல்லா வளரும். அதே கான்செப்ட் தான் நம்ம ஸ்கின்னுக்கும். நம்ம ஸ்கின் வந்து ஈரப்பதமா வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஈரப்பதமா மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா க்ரூம் ஆகும், அந்த டெக்ஸ்சரும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ அதுக்காக தான் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்றோம். சோ அதுல என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேட்டீங்கன்னா, பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இது இதோட ரேட் பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ். இந்த குட்டி டப் வந்து 50 ரூபீஸ். இது வந்து எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுமே யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. சோ எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுமே யூஸ் பண்ணலாம். இதோட இன்கிரீடியன்ட் லிஸ்டும் ஓகேவான ஒரு டீசென்டான இன்கிரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இதை ட்ரை பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட்டி டப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபேஸ் வந்து எதுமே டிஸ்டர்ப் பண்ணனா இது வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். சோ இதுமே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கும். இதுமே எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுமே யூஸ் பண்ணலாம். இதோட இன்கிரீடியன்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் ஒரு நல்ல இன்கிரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே ஈஸியா அவைலபிளா இருக்கு. சோ அங்க நீங்க பிக் பண்ணி. அண்ட் அடுத்த மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா லாக்மியோட பீச் மில். இதுவுமே ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கும், ரொம்பவே லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். மேக்கப் முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ எல்லா ஸ்கின் டைப் பீப்புள் யூஸ் பண்ணா ரொம்பவே லைட் வெயிட் தான். சோ இத ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா லாக்டோ கேலமைன் ஆயில் பேலன்ஸ் மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலா என்னோட கமெண்ட் செக்ஷன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இதுல இன்கிரீடியன்ட் லிஸ்டே இல்ல, அண்ட் ஃபிரேக்ரன்ஸ் நிறைய இருக்கு, சோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருந்தேன். சோ அவங்களுக்கு என்னன்னா ஐ எம் சோ சாரி ஃபார் தட். ஏன் பாத்தீங்கன்னா நல்லா இல்ல ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை அவுட் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதனால இந்த வீடியோல நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றேன். புது ப்ராப்ளம் வருது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கின்னே ஈவனா இருக்காது, அன்இவனா இருக்கும், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேச்சி பேச்சியா இருக்கும், இங்க ஒரு கல்லல் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா சன்டேன் இருக்கும்.